Hi friends, welcome to Next Day 360. உடல் நலம் சார்ந்த பல பதிவுகளை தொடர்ந்து நம்ம சேனல் மூலமா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, மூக்கடைப்ப சட்டுன்னு ஒரு நிமிஷத்துல நம்ம எப்படி நிப்பாட்டுறது, மெடிசன் யூஸ் பண்ணாம அப்படின்றதான் இந்த வீடியோல பாக்க போறோம். இது கிட்டத்தட்ட வந்து நிறைய பேத்துக்கு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து பிசிக்கலா பண்ணக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் மாதிரியான ஒரு விஷயம் தான் நான் ஷேர் பண்ணக்கூடியது. நீங்க இப்ப நைட்டு தூங்கி எந்திரிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு மூக்கடைப்பு வந்து ஃபுல்லா ரெண்டு நோசை வந்து பிளாக் பண்ணி அடைச்சிருச்சு. காலையில எந்திரிச்சு சமையல் வேலை உடனே பார்த்து நம்ம அன்னைக்கு வேலையை முடிக்கணும் அப்படின்றவங்களுக்கு மெடிசன் பக்கத்துல இல்ல அப்படின்னா, ஒரு நிமிஷத்துல எப்படி வந்து மூக்கடைப்ப வந்து கிளியர் பண்றது அப்படின்றத இப்ப நான் சொல்றேன். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் எழுத ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சோ ஜலதோஷம், மூக்கொழுகிறது, ரன்னிங் நோஸ், மூக்கடைப்பு இருந்துச்சுன்னா உடம்பு வந்து சோர்வாயிரும். நம்மளால வேலையை பார்க்க முடியாது, எழுதுறதுக்கான சிந்தனையே நமக்கு வந்து வராது. சோ கட்டுரை எழுதுறவங்க, கவிதை எழுதுறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மூக்கடைப்பு நம்மளால அந்த சமயத்துல என்னதான் மாத்திரை போட்டாலும் நமக்கு வந்து அது உடனே ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னும் போது நான் சொல்ற இந்த விஷயங்களை ட்ரை பண்ணுங்க. கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கோ இல்ல ஹாஃப் டேக்கோ வந்து மூக்கடைப்பு வந்து கண்டிப்பா இது வந்து கிளியர் பண்ணும். அதுக்கப்புறம் நீங்க வந்து பொறுமையா போயிட்டு நீங்க மெடிசன் வாங்கி சாப்பிட்டுட்டு ப்ராப்ளத்துக்கு ட்ரீட்மெண்ட் வந்து பாக்கலாம். சோ அவசர காலத்துக்கு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல இப்ப நான் சொல்றத ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க வீட்டுல மொட்டை மாடி இருந்துச்சுன்னா, இல்ல உங்க வீட்டிலேயே சுத்தி இடம் இருந்துச்சுன்னா, உங்களால முடிஞ்ச அளவு முடிஞ்ச வேகத்துல நீங்க வந்து ஒரு எட்டு வடிவ ஷேப்ல வந்து ஓடணும், அதாவது ரன் பண்ணணும். ஒரு நிமிஷம் பண்ணாலே போதும், உங்களுக்கு மூக்கடைப்பு எவ்வளவு அடைச்சிருந்தாலும் சட்டுன்னு வந்து மூக்கடைப்பு வந்து ஓபன் ஆயிரும். கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரத்துக்காச்சும் வந்து தாங்கும். இந்த எட்டு வடிவ ஷேப்ல நீங்க வந்து ஃபாஸ்டா ஓடணும், உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்டா, விழுந்துடக்கூடாது, விழுகாம முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்டா வந்து நீங்க ஓடணும். சோ அப்படி ஓடுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நுரையீரலுக்குள்ள அதிக காத்து போகும், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து ஃபாஸ்டா ரன் ஆகும், இதனால வந்து மூக்கடைப்பு வந்து கிளியர் ஆகும். தொடர்ந்து ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் ஓடுனீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மணி நேரம் வரைக்கும் கூட உங்களுக்கு வந்து இந்த மூக்கடைப்புல இருந்து விடுதலை கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க பொறுமையா போய் ட்ரீட்மெண்ட் பாத்துக்கலாம். இல்ல என்னால ரன்னிங் எல்லாம் போக முடியாது, ஓட முடியாது அப்படின்றவங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் வந்து ஸ்கிப்பிங். சோ ஸ்கிப்பிங் வந்து கயிறு இருந்தாலும் சரி இல்லட்டினாலும் சரி, சோ அதே மோஷன்ல நீங்க வந்து இப்படியே வந்து ஸ்கிப்பிங் பண்ற மாதிரி வீட்டுக்குள்ளேயே நீங்க பண்ணலாம். தொடர்ந்து ஒரு நிமிஷம், அதாவது 30-40-50 ஸ்கிப்பிங் வரைக்கும் நீங்க பண்ணாலே போதும், உங்க நோஸ் பிளாக் வந்து உடனே ரிலீஃப் ஆயிரும். நீங்க வந்து சுலபமா அடுத்த வேலைகளை பார்க்க போகலாம். இப்ப நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு விசேஷத்துக்கு போறீங்க, ஃபங்க்ஷன் இருக்கு, ஒரு முக்கியமான விஐபி நீங்க வந்து மீட் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு மூக்கடைப்பு இருந்துச்சுன்னா அது வந்து நல்லா இருக்காது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா, ஒரு ரூமுக்குள்ள வீட்டுக்குள்ள நீங்க ஸ்கிப்பிங் பண்ணலாம். பண்ணிட்டீங்கன்னா மூக்கடைப்பு வந்து உடனே கிளியர் ஆயிடும். நீங்க போய் இந்த விஐபி வந்து தாராளமா மீட் பண்ணலாம். ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு நல்ல மீட்டிங்கும் அது வந்து அமையும். சோ அப்படியும் வந்து எனக்கு தனியா ரூம் கிடைக்கல, எனக்கு ஸ்கிப்பிங் எல்லாம் வராது அப்படின்னா, மாடிப்படி எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா, படிக்கட்டுகள் இருந்துச்சுன்னா ஃபாஸ்டா படியேறி ஃபாஸ்டா இறங்குங்க. இறங்கும் போது ரொம்பவும் கவனமா இறங்குங்க, ஏன்னா கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அது அதிகமா இருக்கு. சோ நான் முதல் சொன்ன ரெண்டு மெத்தடே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெத்தடு. ஒன்னு ரன்னிங், சோ எட்டு வடிவத்துல ஓட முடியலன்னா கூட நீங்க நார்மலா இந்த பக்கம் ஓடிட்டு இந்த பக்கம் இப்படி ஃபாஸ்டா ஓடுனீங்கன்னா உங்களுக்கு வந்து மூக்கடைப்பு வந்து கிளியர் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா ஸ்கிப்பிங், இது ரெண்டும் மூக்கடைப்ப சட்டுன்னு கிளியர் பண்ணும். உடம்பு ரொம்ப சோம்பலா இருந்தா கூட இந்த மூக்கடைப்பு வந்து இந்த விஷயத்த நீங்க பண்ணிட்டீங்கன்னா மூக்கடைப்பு வந்து கிளியர் ஆயிரும். சோ மாடிப்படி இறங்குறது கூட கொஞ்சம் ரிஸ்க் தான், வயசானவங்களால கூட அது செய்ய முடியாது அப்படின்னு கூட வச்சுக்கிறோம். இந்த ரெண்டும் நார்மலா உங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். இதை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அந்த டயத்துல மூக்கடைப்பு உங்களுக்கு வந்து ரிலீஃப் ஆக ரொம்பவே உதவியா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் எந்த தொந்தரவுமே இருக்காதுன்னு கூட வச்சுக்கோங்க. சோ அவ்வளவு அடைச்சிருந்தது எப்பரா கிளியர் ஆச்சு அப்படின்னு கூட நீங்க யோசிக்கலாம். இது பல பேருக்கு தெரிஞ்ச விஷயமா கூட இருக்கலாம், மேபி தெரியாதவங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சோ நீங்க ரொம்ப மூக்கடைப்பால அவதிப்பட்ட காலத்துல இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது போக உங்களுக்கு எதுவும் மருத்துவ குறிப்புகள் தெரிஞ்சிச்சுனாலோ, தகவல்கள் தெரிஞ்சினாலோ, சிம்பிள் டிப்ஸ் தெரிஞ்சிச்சுனாலோ நீங்க என்னோட ஷேர் பண்ணலாம். நான் நம்மளோட தமிழ் சொந்தங்களுக்கு அதை வந்து வீடியோவா போஸ்ட் பண்ண யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதற்கு நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய மின்னஞ்சல் முகவரி www.nextday360@gmail.com. இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுக்கு தெரிந்த தகவல்களை நீங்கள் அனுப்பலாம். இந்த வீடியோல உள்ள தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா ஷேர் பண்ணுங்க. சேனலுக்குள்ள இப்ப ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், நிலத்தடி நீரை காப்போம். அன்புடன் நெக்ஸ்ட் டே 360.